வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 22 சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, வானிலை அமைப்பு, இன்று இப்பொழுது மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவோட தீவிரம் எங்கெல்லாம் இருக்கும், தென்மேற்கு பருவமழை தீவிரம் எத்தனை நாட்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும், உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும், இதிலே பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சென்னை திருவள்ளூருக்கு மழை எல்லா நாளும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில், நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜியில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு மற்றும் மேற்கு தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல் இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் பல இடங்களில் 2, 1 சென்டிமீட்டர் என்று பல்வேறு இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்பொழுது தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேலே இணைப்பு சுழற்சி, அதாவது அரபிக்கடல் ஓரம் கேரளா கர்நாடகா நிலப்பகுதிகளுக்கு மேலே நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும், வங்கக்கடலில் வடகிழக்கு திசையில் அதாவது மியான்மர் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறது. இது காற்றின் வேகம் மற்றும் திசை மாறுபாட்டை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அமைப்பாக தரைப்பகுதிகளிலையும் வளிமண்டல காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே எதிர் சுழற்சி நீடித்து கொண்டிருந்த ஒடிசா சட்டீஸ்கர் பகுதியில் தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தும் அமைப்பாக, அதாவது காற்றை கட்டுப்படுத்தி கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் பகுதிகள் வழியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க செய்து வங்கக்கடலோரம் பயணித்து வங்கக்கடலோரம் அடைந்து பிறகு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கும் வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவிலே, குறிப்பாக தெற்கு கேரளாவிலே வளிமண்டல சுழற்சியோட வலுத்தன்மை காரணமாக தெற்கு கேரளாவிலே நல்ல மழைப்பொழிவு காணப்படுகிறது. இந்த தெற்கு கேரளா மழைப்பொழிவு அதாவது வளிமண்டல சுழற்சி தெற்கு கேரளாவில் அது மையமாக அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது தெற்கு கேரளாவில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும், கொடைக்கானல் வரைக்கும், அதில் குறிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதியை ஒட்டிய மலைப்பகுதி, அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முல்லை பெரியாரை ஒட்டிய பகுதி குமுளி மற்றும் தேக்கடி பகுதி, அதே போல் சமரிமலை பத்தனந்திட்டா ஒட்டியுள்ள பகுதிகள், விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கு அடுத்தபடியாக தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது செங்கோட்டை புனலூர் வழியாக வரக்கூடிய அந்த ஆரியங்காவு கணவாய், மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கியிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியானது மிக மெல்ல 29ஆம் தேதி வரைக்கும் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு தற்பொழுது தெற்கு கேரளாவில் அமைந்திருக்கிறது, பிறகு சற்று மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு கர்நாடக எல்லைப்பகுதியை விட்டு விலகும் நாள் 29ஆம் தேதியாக இருக்கும். ஆக இன்றைக்கு தேதி 22, 23, 24, 25, 26 தேதிகளில் நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழையை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு, குறிப்பாக நீலகிரி வால்பாறை மற்றும் கேரள எல்லையோர மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது 27, 28, 29 தேதிகளிலும் ஒரு தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக நீடிக்கும். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை 29ஆம் தேதி வரை, கண்டிப்பாக 28ஆம் தேதி வரை தொடர செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஜூன் 18 தேதிக்கு மேல் என்று நாம் அறிவித்திருந்தோம், அது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை,
தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மலைப்பகுதிகள், மேலும் தேனி மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட மேற்கு ஓரம் இந்த பகுதிகளிலையும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும், அதே போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி அதாவது வால்பாறையிலிருந்து கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட அந்த மறையூர் பகுதி, திருமூர்த்தி பகுதி இந்த பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது நள்ளிரவில். அதே போல் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் தெரிகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வட கடலோர மாவட்டங்களில் வடக்கும் போல் சென்னை திருவள்ளூருக்கு மழைப்பொழிவு உண்டு. வட உள் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு உண்டு. இன்று உயர் மேகம், உயர் அதாவது மேலடுக்கில் மேகம் சற்று சூழ்ந்திருக்கிற காரணத்தினால வெப்பசலன மழைப்பொழிவு என்பது இன்றைக்கு தீவிரம் சற்று குறைந்திருக்கும். ஆனால் நாளை இந்த காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மேகம் அதாவது கூடுதலான மழைப்பொழிவை கொடுத்து சாரல் மழைப்பொழிவாக வெப்பசலன மழைப்பொழிவு மாறிவிடும் என்பதனால நாளைய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே தீவிரமாக இருக்கும். 23ஆம் தேதி நாளை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். ஏதோ கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி விடாது. அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் இருக்கும். வால்பாறையிலையும் 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நாளைக்கு. இன்றைக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம், 8 இருக்கலாம். அதுவும் கொஞ்சம் தாமதம் கூட அடையலாம். நாளை அதிகாலை வரை கூட தாமதம் அடையலாம். நாளைய அறிக்கையில் கூட அது மழைப்பொழிவு அறிக்கையில் கூட வரலாம். ஆகவே மழைப்பொழிவு 23ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரமடைகிறது. 23ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும். கன்னியாகுமரி வரைக்குமே தீவிரம் இருக்கும். கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் இருக்கும். அதோட சாரல் உங்களுக்கெல்லாம் தெரியும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் சாரல் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு. கன்னியாகுமரியில் நுழையக்கூடிய காற்று ஆரல்வாய் மொழியிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட தெற்கு ஓரம் வரைக்கும் சாரல் இருக்கும். அது அவ்வப்பொழுது லேசாகவும் மிதமாகவும் இருக்கும், தூறலாக இருக்கும், இப்படித்தான் இருக்கும். கொட்டி தீர்த்து விடாது. ரெட் அலர்ட் என்பது எங்கே என்று பார்க்க வேண்டாம். ரெட் அலர்ட்னு கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட் எங்கெங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு, அதே போல் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மேற்கு பகுதிக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அவலாஞ்சி மற்றும் அதற்கு மேற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகள். கோயம்புத்தூர் மாவட்ட ஆரஞ்சு அலர்ட் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுபாணி அணைக்கட்டு பகுதி, வால்பாறை பகுதி இந்த பகுதி தான். அதுவும் கனமழை வாய்ப்பு அதுதான். நமக்கு மழையெல்லாம் தேவைதான், பரம்பிக்குள் அணையெல்லாம் நிரம்ப வேண்டும் தான். அதனால் இதில் பயப்படுவதற்கு எதுவுமில்லை, அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாநகரமும் இதெல்லாம் கிடையாது. மழை இருக்கும் திருப்பூருக்கு, ஆங்காங்கே இருக்கும் நாளைக்கு. ஆனால் இந்த கனமழை என்பது மறையூர் பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, அவ்வளவுதான். அமராவதி நீர்பிடிப்பு பகுதி தான் திருப்பூர். பாக்கெல்லாம் சாரல் தான் இருக்கும். உடுமலைப்பேட்டைக்கு சாரல், அதே போல் மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் ஏற்றலாம். நாளை மறுநாள் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு 29ஆம் தேதி வரை மழை இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 29ஆம் தேதி வரை மழை இருக்குது. திருப்பூர் மாவட்டத்திற்கு, திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா அப்படியே பொள்ளாச்சிலேருந்து உள்ளே வந்துன்னா நிகமும் தாண்டி திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். உடுமலைப்பேட்டை தெற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி வரை இருக்குது. அந்த மழைப்பொழிவு தான் மடத்துக்குளம் வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்குது. குடிமங்கலம் வரைக்கும் கூட கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மடத்துக்குளம்ங்கிறது தெற்கு ஓரமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கோணம், உடுமலைப்பேட்டை அப்படியே பழனி சாலையில் மடத்துக்குளம் வரைக்கும் ஒரு சாரல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மத்திய பகுதி கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டம் வழியாக வரக்கூடிய சாரல் நெகவத்திலிருந்து பெரியப்பட்டி வழியாக அப்படியே குண்டடம் பல்லடம் வரைக்கும் கூட சில நாட்கள் எட்டலாம். எல்லா நாளும் எட்டிடாதுங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது. 29ஆம் தேதினா 29ஆம் தேதி வரைக்கும் ஒரே இடத்துல மழை பெய்யாது. 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தினசரி வாய்ப்புன்னு எங்கே எடுத்துக்கலாம்னா நீலகிரியும் வால்பாறையும் கன்னியாகுமரியும் தேனியும் எடுத்துக்கலாம். தினசரி வாய்ப்பு, தினசரி மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மற்றும் தேனி மற்றும் வால்பாறை, நீலகிரி. நீலகிரியில் தான் மிக கனமழைப்பொழிவு இருக்குது, வால்பாறையிலும் மிக கனமழைப்பொழிவு இருக்குது. இந்த பாலக்காட்டில் கனமழை பெய்யும். அது அப்பாஜி கவுண்டர்மதி வழியாக சாரலாக மிதமான மழையாக லேசாக அவ்வப்பொழுது மாறி மாறி இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக குளிர்ந்து விடும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம். அதே போல் நீலகிரியிலிருந்து மழை தடுக்கிற காரணத்தினால ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் கொஞ்சம் சாரல் குறைவாக இருக்கும் என்பதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பசலன இடி மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது. அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக வட உள் மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில், அதாவது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து வெப்பம் அங்கே சாரலாக பொழிந்து விட்டு பிறகு சாரல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம், ஒகேனக்கல் இது வரைக்கும் பொழிந்து விட்டு தூரல் சாரலாக வரும். அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகி
சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் போய் மழை பெய்யும். அப்படியே ட்ரை ஆகிடும் இடையில. எங்கன்னா கிருஷ்ணகிரி கிழக்கு பகுதி, தருமபுரி கிழக்கு பகுதி, திருவண்ணாமலை மேற்கு பகுதி, திருப்பத்தூர்லாம் மேற்கு பகுதியில் இதுக்கு ட்ரை ஆகி அப்புறம் மீண்டும் வெப்பமடைந்து அந்த வெப்பசலன மழை பிடிப்பாங்க. கடலோரத்தில் அதாவது மேலெழுந்த அந்த காற்று, மேலெழுந்த நீராவி கடலோரத்தில் போய் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் போய் மழை பிடிப்பை ஏற்படுத்தும். இப்படித்தான் மேற்கே இருக்கும் கணவாயில், நுழைவாயில் இருக்கும், கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்கும், பிறகு வறண்டிருக்கும், பிறகு கடலோரம் வந்து மழை பிடிப்பை கொடுக்கும். இப்படித்தான் அது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகள் கூட, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் கூட நாளை நாளை மறுநாளில் மாலை இரவு தான். கடலோரம் என்றாலே மாலை இரவு மழைங்க. வங்க கடலோரம் என்றாலே மாலை இரவு மழை. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் 24 மணி நேரம் மழை. அதுலேயும் உள்ளே காற்றோட வழித்தடம், வேகம், இந்த வளிமண்டல சுழற்சி வந்து ஒரு இடத்துல நிற்காது. ஒரு தாழ்வு நிலைனா இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துக்கு நவரும், ஒரு புயல்னால் இந்த இடத்து வழியாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வளிமண்டல சுழற்சி ஒரே இடத்துல ஒரு உறுதியாக நீடிக்காது. தெற்கும் வடக்கும் கணிக்கப்பட்ட இடத்தை விட வேறு இடத்துல கூட அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். கொஞ்சம் உறுதிப்பட சொல்லணும்னா, வாய்ப்பு அதிகமுள்ள இடம்னு சொல்லணும்னா, அது வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதி. வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் பெய்யும், இடையில கணவாய் பகுதிகளை நுழைந்து அவ்வப்பொழுது பெய்யும். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மழை மறைக்கக்கூடிய பகுதி, அதாவது நீலகிரி மாவட்டம் மறைக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய அந்த காற்று தடுக்கப்படுற பகுதிக்கும், ஈரோடு மாவட்ட பகுதியிலேருந்து அப்படியே வடகடலோரத்தில் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலன மழை இருக்கும். காற்று சுழற்சி காரணமாக வெப்பசலன மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு வெப்பசலன மழை இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பு தான், பரவலான மழைப்பொழிவு கிடையாது தமிழ்நாட்டில், புரிஞ்சுக்கங்க. பரவலான மழைப்பொழிவு என்பது கேரள எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும்தான் பரவலான மழைப்பொழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் மழை 28ஆம் தேதி வரை இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும். பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும், அருகிலே குறைவாக பெய்யும், அருகிலே முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டும் போகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுவாக இருக்கும், கணவாய் பகுதிகளில் வலுவாக இருக்கும், கிழக்கே வர 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 அது சாரலாக மாறி, பிறகு வறண்ட காற்றாக மாறி, பிறகு மீண்டும் கடலோரம் வந்து தான் வெப்பசலன மழை பொழிவை கொடுக்கும். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான விளக்கமான வானிலை இருக்கு, இதற்கு மேல் தெளிவாக சொல்வது என்பது மிகவும் கடினம். ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 29ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அடிக்கடி இருக்குது. 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் எந்த இடத்துலையும் பெய்யலாம். மலையில், கணவாயில், காற்று பகுதியில் 29ஆம் தேதி வரைக்கும் எப்போனாலும் சாரல் வரலாம், எப்போனாலும் மேகமூட்டம், எப்போனாலும் குளிர்ந்த காற்று, எல்லாமே மாறி 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 இருந்துகிட்டே இருக்கும். கிழக்கே சில நேரங்கள் கொஞ்சம் வந்து நல்ல தாராபுரம் வரைக்கும் எட்டலாம். சில நாளைக்கு நெகமத்தோடு நின்றுடும், சில நாளைக்கு ஒத்தகால் மண்டலத்தில் நின்றுடும், சில நாளைக்கு அப்பாஜி கொண்டு நின்றுடும். இப்படி மாறி மாறி 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் ஒரு நாள் இருக்கும். ஒரு நாளை பற்றி நம்ம மடத்துக்குளம் போகலாம், இல்லாட்டி முக்கோணத்தில் நின்றுடும், இல்லைன்னா சமத்துரோடு நின்றுடும். அப்படித்தான் இருக்கும். அப்படியே தேனி மாவட்டத்தில் வரக்கூடியது அப்படியே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி வரலாம், சில நாளைக்கு மதுரை வரலாம். அதே போல் தென்காசியிலேருந்து வரக்கூடியது ஒரு நாள், குற்றாலத்திலிருந்து வரக்கூடியது ஒரு நாள், கயத்தார் கூட வரலாம், கயத்தாருக்கு முன்னாடி கூட நின்றுடலாம். அல்லது கயத்தார் தாண்டி கடுகுமலையை தாண்டி அது நீங்கள் ஓட்டப்படாரம் வரைக்கும் கூட போகலாம் சில நாள். ஆகவே இது தென் மாவட்டங்களுக்கும், அதாவது சில நாள் சில நேரங்கள் கொஞ்ச நேரம் தான், எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை. அதுலேயும் நம்பர் ஒன் இடம் நீலகிரி மாவட்டம், அடுத்த இடம் வால்பாறை, அடுத்த இடம் தேனி, கன்னியாகுமரி. ஒட்டுமொத்த நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது. எந்த அணையும் உடனடியாக நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் இல்லாத நீர்வரத்து கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும், தென்மேற்கு பருவமழை பொழியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். அது பொழியத்தான் போகிறது. நீண்டகால அறிக்கையில் பெரிதாக எந்த மாற்றமும் சொல்லலை, நம்ம சொன்ன அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஜூலை 2வது வாரத்தில் மட்டும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். ஜூலை 1வது வாரத்திலேயும் மழை இருக்குது. ஜூலை 3வது வாரத்திலேருந்து தீவிரமடையும். ஆகஸ்ட் செப்டம்பர் தீவிரம் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். மாறுதலிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.